இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவர்ஸ், இன்று மாலை சென்னை வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிவிட்டு இரவு 10:25 மணி அளவில் டெல்லி புறப்படுகிறார் என்ற தகவலானது தற்போது வெளியாகியுள்ளது. அதாவது தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் இன்று நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்பதற்காக இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாடு வருகிறார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் 12,413 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமரை சந்தித்து இலங்கை தமிழர் விவகாரம், நீட் தேர்வு ரத்து உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. திருவள்ளூர், நாகை, அரியலூர், கள்ளக்குறிச்சி, விருதுநகர், ராமநாதபுரம், திண்டுக்கல், நாமக்கல், நீலகிரி, திருப்பூர், கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரிகளுக்கு கடந்த ஜனவரி 12 திறப்பு விழா நடைபெற இருந்தது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு கல்லூரிகளை திறந்து வைக்க திட்டமிடப்பட்டது. ஆனால் அப்போது கொரோனா பரவல் அதிகரித்த காரணத்தால் பிரதமர் நரேந்திர மோடியின் பயண திட்டமானது ரத்து செய்யப்பட்டு இருந்தது. இந்த நிலையில தான் 26 சென்னை வரக்கூடிய மோடி அவர்கள் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற உள்ள தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் விழாவில் கலந்து கொள்ள உள்ளார். அதில் சென்னை டு பெங்களூர் இடையேயான 4 விரைவு சாலையின் 3 பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்ட உள்ளார். அத்துடன் இந்த விழாவில் சென்னை மதுரவாயல் மற்றும் துறைமுகம் பறக்கக்கூடிய சாலை திட்டம், மாமல்லபுரத்தில் இருந்து புதுச்சேரி வரையிலான கிழக்கு கடற்கரை சாலையை அகலப்படுத்தும் திட்டம், தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் முதல் மதுரை வரையிலான ரயில் சேவை திட்டம் உள்ளிட்டவற்றையும் பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறார். இந்த நிலையில தான் பிரதமர் நரேந்திர மோடியின் சென்னை பயண திட்டமானது வெளியிடப்பட்டு உள்ளது. அதாவது இன்று பிற்பகல் 3:55 மணி அளவில் சென்னை புறப்படும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாலை 5:05 மணி அளவில் விமான நிலையம் வந்தடைகிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக அடையாறு செல்லக்கூடிய அவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக 5:45 மணி அளவில் ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு செல்ல உள்ளார். 7 வரை நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் பிரதமர் சாலை மார்க்கமாக சென்னை விமான நிலையத்துக்கு 7:35 மணி அளவில் சென்றடைகிறார். அங்கிருந்து புறப்பட்டு டெல்லி விமான நிலையத்துக்கு 10:25 மணிக்கு சென்றடைய உள்ளார். மேலும் பல்வேறு விதமான நலத்திட்டங்களையும் இன்று அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. ஸோ நம்ம சேனலோடு இணைந்து இருங்க. அப்படி என்னென்ன புதிய திட்டங்களானது வரப்போகுது அப்படிங்கிற எல்லா அப்டேட்டான விஷயங்களையும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.